ഹായ്, ഇന്നേക്ക് ലക്ഷ ചാനലിൽ അൾസറുക്കും കൊളസ്ട്രോളുക്കുമുള്ള വീട്ടിൽ അതെ ബീട്രൂട്ട് ரொம்ப നന്നായി തന്നെയിൽ വാഷ് ചെയ്ത് അതുക്കപ്പുറം சின்ன சின்ன பீஸ் ആയി கட் பண்ணணும். அது மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊத்தி மிக்ஸியில் அரைக்கோ. அதில் ஒரு ஸ்பூன் தேன் போடணும். ஆமா, அது மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்குங்கோ. இது வெறும் வயிற்றில், அது காலையில் சாப்பிடுறதுக்கும் முன்னாடி வெறும் வயிற்றில் குடிக்குங்கோ. அல்சருக்கும் கொலஸ்ட்ரோலுக்கும் மாறினதுக்கும் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்டான இது. அடுத்தது நைட்டு சாப்பிடுறதுக்கு சேஷம், அதாவது அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பால், ஒரு கிளாஸ் பால் ஊத்தி கொதிக்கப்போ ரொம்ப நன்னாய் கொதிக்க வைக்கணும். அதில் பூண்டு போடணும். அதில் பத்து அள்ளி பூண்டு சின்ன சின்ன பீஸாக்கி கட் பண்ணி அதில் போடுங்கோ. அது ரொம்ப நன்னாய் வேக வைக்கணும். நல்லா கொதிச்சு வர, கொதிச்சு வரும், வேக வைக்க. அதில் ஒரு கிளாஸ் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆமாம் ஆமாம், ஒரு ஸ்பூன் போட்டு ரொம்ப நன்னாய் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்கோ. அது மீண்டும் அது நன்னாய் கொதிக்க வச்சு ஆ தண்ணி வட்டி, அதாவது கம்மியாகி ஆகும் அந்த ஒரு ஸ்டேஜில் கிளாஸில் ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டு குடிக்குங்க. ஓகே, இதும் கொலஸ்ட்ரோலுக்கும் கொலஸ்ட்ரோல் மாறினதுக்கும் அல்சருக்கும் பூண்டுலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுனால சாப்பிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டெப்பு, ஒரு ஏழு வேப்பிலை, குருமுளக, பச்சை மஞ்சள் கட்டா. ஆமாம், பச்சை மஞ்சள் கட்டா. இது மூணும் மிக்சியில் போட்டு நல்லா இறக்குங்கோ. அது மாட்டுப்பால், அது வந்து மாட்டின் பால் எடுக்கிற அந்த டைமில் அது சின்ன சூடு காணுமல்ல, நம்ம கொண்டு வந்து அது சூடு பண்ணண்டா, அது பால் எடுக்கிற அந்த டைமில் தான் மாட்டுக்கு பால் அந்த டைம் தானே. ஒரு அரை கிளாஸ் பாலில் இந்த அரைச்சி வச்சிருக்கிற அது போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு சேஷம் தூங்கா நேரம் அந்த டைமில் இது குடித்து கிடந்து தூங்குவோம். இதல்லங்கி செகண்ட் ஸ்டெப்பு, அதாவது பாலும் பூண்டும் அது பிடிச்சில்லங்க, இது இதில் ஏதெங்கிலும் ஒன்று குடித்தா போதும். காலையில் பீட்ரூட்டு அது மஸ்ட் ஆயிட்டு, அது இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் நைட் உள்ளது இது ரெண்டில் ஏதெங்கிலும் ஒன்று குடிக்குங்கோ. இது 21 நாள் இந்த ட்ரீட்மெண்ட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கு. ஆமாம், ஷுவர் ஆகிட்டும் அல்சரும் கொலஸ்ட்ரோலும் மாறும்.